நாகர்களிருத்த சரித்திரம் பகுதி 14. மெய்சிலிருக்க வைக்கும் ஆயிரம் ஆயிரம் பயிர்பட்டங்கள் இருந்தாலும் நமக்கு தேவையான ஒன்றை பற்றி மட்டும் பார்ப்போம். ஆகஸ்ட் 15 202 எல் இங்கிலாந்தில் உள்ள ஸ்பாஷோல் ஹாம்ஷர் என்ற இடத்தில் ஒரு பிரம்மாண்டமான பயிர்வட்டம் உருவானது. வழக்கம் போல் இதில் இருந்தது கணிதவியல் குறியீடுகளோ மர்ம குறியீடுகளோ அல்ல, வேற்று கிரகவாசியின் உருவமும் தெள்ளத்தெளிவாக தெரிந்தது. விசயம் காட்டுத்தீ போல பரவ தொடங்கியது. மீடியாக்களும் வேற்று கிரகவாசிகளை பற்றிய ஆய்வாளர்களும் கூட்டம் கூட்டமாக குவியத் தொடங்கினர். காரணம், அதனால் வரை இப்படி அவர்களின் உருவம் பதித்த பயிர்வட்டம் உருவானது இல்லை. இதுதான் முதல் முறை. பார்த்தவர்கள் அனைவரும் அச்சரியத்தில் திக்குமுக்காடி போனார்கள். பார்ப்பதற்கு தத்ரூபமாக 3D பெயிண்டிங் போல மிகவும் நுட்பமாக உருவாக்கப்பட்டிருந்தது. கோபமான பார்வையுடன் கையில் வட்டமாக எதையோ காட்டுனவது போல இருந்தது அந்த உருவம். அந்த வட்ட வடிவம் பார்ப்பதற்கு நாம் பயன்படுத்தும் CD ஏ போல இருப்பதால் அதில் ஏதேனும் தகவல் இருக்கலாமோ என்ற கோணத்தில் ஆய்வுகள் நடக்கத் தொடங்கின. இறுதியாக கணினி மொழியான 8-bit பைனரி கோட் AC2 என்ற முறையில் தகவல் அதில் இருப்பதை கண்டறிந்தனர். அதிலிருந்த தகவல்களை வெளியே எடுத்த போதுதான் காத்திருந்தது உயிரையே உரைய வைக்கும் அதிர்ச்சி. அதில் இருந்த தகவல் இதுதான், பிவேர் த பியரர்ஸ் ஆஃப் ஃபால்ஸ் கிஃப்ட்ஸ் அண்ட் தேர் புரோக்கன் ப்ராமிசஸ். மச் பெயின் பட் ஸ்டில் டைம். பிலீவ் தேர் இஸ் குட் அவுட் தேர். வி அப்போஸ் டிசெப்ஷன். கண்டியூட் க்ளோசிங். டிங் பெல் சவுண்ட். அதுவாது, அவர்களின் எதிரிகள் ஏமாற்றுக்காரர்களாம். பொய்யான வாக்குறுதிகளையும் பொய்யான பரிசுகளையும் கண்டு ஏமாற வேண்டாமாம். அதிக வலி இருந்தாலும் இன்னும் நேரம் இருக்கிறதாம். அவர்களிடமிருந்தும் விலகி இருப்பது நல்லதாம். கடைசியாக மணியின் சத்தம். இதை பார்த்து அனைத்து விஞ்ஞானிகளும் செய்வதறியாது விழிபிதுங்கி போனார்கள். ஏனெனில் இந்த பயிர்வட்டத்தை மனிதர்கள் செய்திருப்பார்களோ என்ற கோணத்தில் நடந்த அனைத்து ஆய்வுகளுக்கும் எதிர்மறையான முடிவுகளே வந்தன. மனிதர்கள் செய்திருக்கலாம் என்று சந்தேகப்படும் அளவிற்கு சிறு தடயம் கூட கிடைக்கவில்லை. இதை யாருக்கு சொல்கிறார்கள்? ஏன் சொல்கிறார்கள்? யார் இவர்களின் எதிரிகள் என்று ஆயிரம் ஆயிரம் கேள்விகளை அடுக்கினாலும் அதில் மிக முக்கியமான கேள்வி, இதனை உருவாக்கிய வேற்று கிரகவாசிகள் நல்லவர்களா கெட்டவர்களா? விஞ்ஞானிகளுக்கு இது மிக பெரும் தலைவலியாக இருந்த சம்பவம். ஏனெனில் வேற்று கிரகவாசிகள் இருக்கிறார்களா இல்லையா என்று இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாத போது, பங்காளி தகராறுடன் 2 வெவ்வேறு என வேற்று கிரகவாசிகள் இருக்கிறார்கள் என்று தகவல் கிடைத்தால் என்ன செய்ய முடியும்? இப்போது நான் கடந்த பகுதியில் குறிப்பிட்டது போல் புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கும் தேவர்கள் மற்றும் அசுரர்கள் இவர்களாக கூட இருக்கலாம் அல்லவா? இதில் இன்னொரு ஆச்சரியம், அந்த வேற்று கிரகவாசியின் உருவத்திற்கு பின்னால் 3 புள்ளிகள் இருப்பதை ஆய்வாளர்கள் அவதானித்தார்கள். அந்த புள்ளிகளை ஓரியோன் நட்சத்திரத்துடன் ஒப்பிட்டனர். என்ன ஆச்சரியம்! கனகச்சிதமாக ஒன்றோடு ஒன்று பொருத்துகிறது. எகிப்தின் பிரமிடுகளை மேலிருந்து பார்த்தால் இதே அமைப்பில் இருப்பதாக முன்பே குறிப்பிட்டிருந்தேன். அதே ஓரியோன் நட்சத்திர மண்டலம் மீண்டும் பயிர்பட்ட வாயிலாக ஒரு விஷயம் மட்டும் உறுதி, மனித இனத்தின் தோற்றத்திற்கும் ஓரியோன் நட்சத்திர மண்டலத்திற்கும் ஏதோ ஒரு அழுத்தமான தொடர்பு உண்டு. இன்னும் சொல்ல போனால் நாம் புராணங்களில் கூறப்படும் தேவலோகம் அதுவாக கூட இருக்கலாம். அப்படியானால் பூமிக்கு வெளியிலிருந்து வந்து பயிர்வட்டத்தின் மூலம் நம்மை எச்சரிக்கும் இவர்கள் தேவர்களாகவும், பூமிக்கு அடியில் பாதாள குகைகளில் இருப்பவர்கள் அசுரர்களாகவும், அவர்களுக்கு உதவி செய்ய இன்னொரு வேற்று கிரகவாசிகள் என்று இருக்கக்கூடும். மேலே பயிர்வட்டத்தில் கூறியபடி பார்த்தால் தன்னை மனித இனத்தின் பிரதிநிதியாக காட்டிக்கொண்ட தலைமையும் பாதாள குகைகளில் உள்ள நாகர்களும், அதோடு அவர்களுக்கு உடன் இருக்கும் வேற்று கிரகவாசிகளும் ஏற்கனவே தொடர்பில் இருக்கிறார்கள் என்று பொருள். அது உண்மை எனில் அவர்களுக்கு இடையில் ஒரு வகையான ஒப்பந்தமும், புரோக்கன் ப்ரொமிசஸ், சில கொடுக்கல் வாங்கல்கள், ஃபால்ஸ் கிஃப்ட்ஸ் இருப்பதும் உண்மையாகத்தான் இருக்க வேண்டும். அது முழுக்க முழுக்க உண்மை. அதனை பற்றிய விளக்கம் கடைசி பகுதியில் பார்ப்போம். தற்பொழுது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய தகவல், தன்னை மனித இனத்தின் பிரதிநிதியாக காட்டிக்கொண்டு மனித இன நாகர்கள், பாதாள நாகர்கள் மற்றும் வேற்று கிரகவாசிகளுடன் இணைந்து இவ்வளவு வேலைகளை தற்போது செய்து வருபவர்கள் யார்?
அவர்களின் பாதாள குகைகள் எங்கே இருக்கிறது என்பதுதான். அவைகளை பற்றிய தகவல்களுடன் அடுத்த பகுதியில் சந்திப்போம். தொடரும்.